நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் போய் சேஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, சைல்டு ஆக்ட்ரஸ் அவந்திகாவை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இவங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சமீபத்துல வெளியான ட்ரெய்லர் மூலயமா எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி தான் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப பார்க்கும் போதுதான் தமிழ்ல ஒரு ஆயில் ஆட் வந்திருக்கும். இது அம்மா சமைச்சது மிஸ், ரொம்ப ரொம்ப லைட்டா தான் இருக்கும். இந்த ஒரு டைலாக் மூலயமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பொண்ணு தான் இவங்க. இப்படி இங்க தமிழ்ல நடிச்ச இவங்க எப்படி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க? இவங்க ஆக்சுவலா யாரு? தமிழ்ல படங்கள் பண்ணிருக்காங்களா? இவங்களை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். இவங்களுடைய ஃபுல் நேம் அவந்திகா வந்தனாபு. இவங்க ஒரு அமெரிக்கன் அண்ட் இந்தியன் கூட சொல்லலாம். ஏன்னா இந்தியா வம்ச வழிய சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய ஃபேமிலி ஹைதராபாத்ல இருந்து யூஎஸ்ஏக்கு ஷிப்ட் ஆனாங்க. அங்கதான் இவங்க பிறந்திருக்காங்க. ஜனவரி 25, 2005 கலிபோர்னியால பிறந்திருக்காங்க. தெலுங்கு கம்யூனிட்டி இருக்க பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியால தான் இவங்க அங்க பல வருஷமாவே வாழ்ந்துட்டு வராங்களாம். எந்த இங்கிலீஷ ரொம்ப ரொம்ப மாடர்னா பேசுறாங்களோ அதே மாதிரி தெலுங்கும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்களை பார்க்க சவுத் இந்தியன் பொண்ணு நிறைய பேர் சொல்ல காரணமும் இதுதான். குறிப்பா என்னதான் இவங்க கலிபோர்னியால இருந்தாலுமே அங்க இவங்க என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் நெத்தில ஒரு பொட்டு கண்டிப்பா இருக்குங்க. அந்த மாதிரிதான் சமீபத்துல இவங்க கொடுத்த இன்டர்வியூல இவங்க பேசின ஸ்லாங் வேணா கொஞ்சம் ஓவரா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க நெத்தில வச்சிருந்த பொட்டு பேசும் பொருளாவே மாறுச்சு. இவங்க அப்பா ஸ்ரீகாந்த், அம்மா அனுபமா கலிபோர்னியால இருக்க அமெரிக்கன் கன்சர்வேட்டிவ் தியேட்டர்ல தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியத்து மேல ரொம்ப ரொம்ப அதிக ஆர்வம் கொண்ட இவங்க அதே டான்ஸ் மூலமா வேர்ல்டு வைடா செகண்ட் பிளேஸும் வின் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால நார்த் சைட்ல ஒரு டான்ஸ் ஷோ ஒன்னு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அதுல இவங்க செகண்ட் பிளேஸ் வின் பண்ணிருக்காங்க. அது மூலமா தான் இவங்களுக்கு ஆட்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில இவங்களுக்கு அங்க வாய்ப்பு கிடைச்சதை விட இந்தியால தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் கிடைச்சது. அதனாலதான் இவங்க அமெரிக்கால இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த வகையில ஃபார்ச்சூன் ஆயில் இந்த ஒரு ஆட்ல அபிராமி கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஜோதிகாவுடைய மகளாவே நடிச்சிருப்பாங்க. ஆமாங்க, சரவணா ஸ்டோருடைய கோல்டு ஆடுக்கு தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து தங்க நகை போடுறதுன்னா அவந்திகாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதனாலயே இதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். அதுவும் ஜோதிகா அவர்களுடைய பொண்ணு கேரக்டர் சொன்னதுமே ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் கூடியும் சென்னை சில்க் ஆட்ல நடிச்சிருப்பாங்க. இது போல தமிழ்ல நடிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் இவங்களுக்கு தெலுங்கு படத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அங்கேயும் ஆடும் நடிச்சிருப்பாங்க. அந்த வகையில மகேஷ் பாபுடைய தங்கச்சி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. பிரம்மோஸ்தவம் அப்படின்ற படம் மூலமா தெலுங்குல இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமானாங்க. இந்த படத்துல மகேஷ் பாபுடைய சிஸ்டர் கேரக்டர் தான் இவங்க பண்ணிருப்பாங்க. காஜல் அகர்வாலும் இந்த படத்துல மகேஷ் பாபு கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் இவங்க இன்டர்வியூ கூட பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போ அவந்திகா ஒரு ஆங்கரா மாதிரி வந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லா செலிபிரிட்டிஸுமே ரெட் கார்பெட்ல இவங்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்படிதான் ரேவதி அவர்கள் இவங்களை பார்த்துட்டு, உன்னை பார்க்கும் போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு, அதே சமயம் பெருமையாவும் இருக்குமா, உன்னை ரொம்ப குட்டி பொண்ணா பார்த்தேன், ஆனா நீ இந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ரிட்டா கலக்கிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு பாராட்டி இருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒரு டான்சரோ அதே அளவுக்கு நல்ல சிங்கரும் கூடங்க. இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராவே பாடுவாங்க. யூஎஸ்ஏல இருக்கும் போது குச்சிப்புடி கத்துக்கிட்டாங்களாம், இந்தியாக்கு வந்து கதகளியும் கத்துக்கிட்டாங்களாம். தெலுங்கு படத்துடைய வாய்ப்புகள் தொடர்ந்து இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில பிரேமும் தெலுங்கு வெர்ஷன்ல இவங்க மடோனா செபஸ்டினோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் படம் நடிச்சிருப்பாங்க. இப்படி தெலுங்கு படத்துல இவங்க நல்ல டாப் லெவல்ல சைல்டு ஆர்டிஸ்டா வள வந்துட்டே இருந்த சமயத்துலதான் ஹாலிவுட்லயும் வாய்ப்பு கிடைச்சது. ஹாலிவுட்ல இவங்களுக்கு 18 வயசு இருக்கும் போது ஸ்பின் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கொடுத்த இன்டர்வியூஸா இருக்கட்டும் இவங்க வேர்ல்டு வைடா ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த படம் ஒரு மியூசிக்கல் படம் தான் சொல்ல முடியும். அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ட்ரவர்சிலும் சிக்கினாங்க. 18 வயசுலயே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் அந்த படத்துல நடிச்ச ரோகன் கேரக்டர் பண்ண ஆரியன் கூட மேரேஜே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் ரகசியமா நடத்திக்கிட்டாங்க. அவர் தான் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கூட அங்க இருக்க மேகசின்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லங்க. இவங்க அவங்களுடைய கெரியர்
நோக்கி மட்டும்தான் அங்க அடுத்தடுத்த லெவல் போகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகினாங்களாம். இதே மாதிரி சீனியர் இயர் அப்படின்ற படமும் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ரீசன்ட் டைம்ல மீன் கேர்ள்ஸ் அப்படின்ற படத்துல ரொம்ப ரொம்ப கிளாமரா காட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணான்னு கேக்குற வகையில தான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் இவங்களுடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ். அந்த படத்திலயும் இவங்க பக்காவா சவுத் இந்தியன் பொண்ணா தெரிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபன்னியான கேர்ளா நடிச்சிருப்பாங்க, டான்ஸும் சூப்பரா ஆடி இருப்பாங்க. ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல இவங்க பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்காங்கன்னு சொன்ன எல்லாருமே இந்த ட்ரெஸ்ல பாத்துட்டு என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள சைல்ட்ஹுட்ல பாக்கும் போது பேபி நைனிகா மாதிரி இருக்காங்கன்னு கூட பேர் வாங்கினாங்க. சோ அப்போ இவங்கள பாக்கும் போது உங்களுக்கு பேபி நைனிகா மாதிரி தெரிஞ்சாங்களா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீன் கேர்ள்ஸ்ல ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா NYC நடந்த ஒரு ஃபேஷன் ஷோக்கு இவங்க போட்டிருந்த அந்த ஒரு ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப வைரலா பேசப்பட்டுச்சு. அந்த நேரம் தான் இவங்க ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க, இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இவங்க என்ன அறிவுரை சொல்லிருப்பாங்கன்னா, இப்ப நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு எல்லா துறைகளிலும், அதனால நீங்க ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுங்க, அப்பதான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்படி டாலிவுட் ஹாலிவுட் மட்டும் இல்லங்க, தமிழ்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க 2021. ஆமாங்க, பூமிகா அப்படின்ற ஒரு படம் மூலமா மன வளர்ச்சி இல்லாத ஒரு பெண்மணி போல நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராவே நடிச்சிருப்பாங்க. காடுகள்லாம் அழிக்க கூடாது அப்படிலாம் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் அவேர்னஸ்க்காக கொடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு பேட்மிண்டன், ஹார்ஸ் ரைடிங், ஜிம்னாஸ்டிக் இது எல்லாமே ரொம்ப பிடிக்குமாம். அது எல்லாமே கத்துக்கிட்டு வராங்களாம். ஸ்வீட்டான ஃபுட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதே நேரம் மேங்கோஸ்னா விரும்பி சாப்பிடுவாங்களாம். சோ இங்கிருந்து அங்க போயிட்டு ஒரே ஒரு டிரெஸ்னால மட்டுமே அவ்வளவு நெகட்டிவிட்டிஸ சேர்த்து வச்சிருக்காங்க அவந்திகா. இருந்தாலும் அங்க இவங்களோட டேலண்ட மட்டும்தான் பாக்குறாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணிடுங்க.